மின்சார ரயில் ஸ்டேஷன்ல நுழையிற போது ரெண்டு பெட்டிகள் தடம் புரண்டு இருக்கு. பக்கத்து ரோட்ல நின்று டேங்க் வேகன்கள் மேல சாஞ்சிருக்கு. அந்த விபத்தை பத்தி நீங்க பாக்குறோம். பசையனுடைய சேனலுக்கு வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நம்ம ஐசிஎஃப்ல தயாரிச்ச எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். சக்திகார் ஸ்டேஷனுடைய ஹோம் சிக்னல் நெருங்குற போது இந்த விபத்து நடக்குது. அப்ப டயர் நைட்டு 9:13. இந்த ஸ்டேஷன் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஈஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷனு. ஹவுரா பர்தாவன் செக்ஷன்ல உள்ள டிரான்ஸ் ஹார்பர் லைன் இது. பர்தாமன்ல இருந்து பண்டேல் போற மின்சார ரயில் இது. இந்த ரயில்ல தான் முன்னாடி ரெண்டு பெட்டி தடம் புரண்டுச்சு. இந்த விபத்து நடக்கிற போது நைட்டு 9:19. நிறைய பேசஞ்சர் வேலைக்கு போயிட்டு திரும்பிட்டு இருந்தாங்க. வண்டி ஃபுல் ரஷ்ல இருந்தது. நேம் போர்டு பண்டேல் போட்டிருக்கும் பாருங்க. நம்பர் 3784 யூனிட் நம்பர் 13191 பிளஸ். தரையிறங்கின ரெண்டு பெட்டியை கட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மற்ற பெட்டியெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது பெட்டியை கட் பண்ணி அதையும் ரீரெயில் பண்ணி அதையும் மூவ் பண்ணிட்டாங்க. இது அந்த ரெண்டாவது பெட்டி. முதல் பெட்டி டிராக் அவுட் இறங்கி டேங்க் வேகன்ல உடச்சிக்கிட்டு நிக்கிற பக்கம் இது. பெரிய சத்தத்தோட பெட்டி குலுங்குறதை பார்த்தோன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் வண்டி இறங்கிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வண்டி நின்னோடனே எல்லாருமே பதட்டத்தில் அந்த பக்கம் குதிச்சுட்டாங்க. பக்கத்து ரோட்டில் நின்ன குட்ஷன் இதுதான். பெட்ரோல் 40 BTPN வேகன்சி இது. எல்லா வேகன்சியும் எம்டியாக தான் இருந்தது. டீசல் லோகோ போட்டு அந்த குட்ஷனை தனியாக மூவ் பண்ணிட்டாங்க. கடைசி அந்த பெட்டியை மட்டும் ரீரெயில் பண்றாங்க. இது ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயின். எலக்ட்ரிக் ட்ரெயின் இறங்கின அதே ட்ராக்ல தான் கொண்டாந்து பின்னாடி ரெண்டாவது பெட்டி கட் பண்ணி ரீரெயில் பண்ணாங்கல்ல, அந்த பெட்டியோட டேமேஜ் பக்கத்தை இப்போ காமிக்கிறேன் பாருங்க. சைடில் எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டேங்க் வேகனில் சாஞ்சு ஸ்க்ராட்ச் ஆனது தான். முத பெட்டி டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கடைசியாக டிரெயில் ஆன மோட்டார் கோச்சையும் ரீரெயில் பண்ணி இன்னொரு மோட்டார் கோச்சை வச்சு மூவ் பண்ணுறாங்க. ட்ராக்கில் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. பெரிய காயமோ உயிர் சேதமோ ஏற்படாத ஆறுதலான விஷயம்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.